அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மலச்சிக்கலை ஒட்டி அடுத்து அந்த ஆசனவாய் பகுதியிலே ஏற்படக்கூடிய இந்த மலச்சிக்கலினால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளிலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நோயும் ஒன்று. அதுதான் ஃபிஷர். அதாவது ஆசனவாய் பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கிராக் ஆகி வெடித்து அப்படியே ரத்தம் சிதில் சிதிலாக வெளியே வரும். இந்த வலினா அவ்வளவு பெரிய வலி இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இதுக்கு பேர் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒன்று மலச்சிக்கல், அல்லது மலம் கட்டி காஞ்சி போய் அந்த பகுதியை கிழிச்சிக்கிட்டு வெளியே வர்றது, வறட்சி, தண்ணீர் குடிக்காதது, காரமான எண்ணெய் மிகுந்த உணவுகளை எடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த நோய். இது மிகுந்த வலியும் எரிச்சலும் இரத்தப்போக்கும் தாங்க முடியாத ஒரு இம்சையான ஒரு பிரச்சனை இது. இதை ரொம்ப சுலபமாக ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம், உணவு முறைகளை ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளையும் காரம் குறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும், அதை தொடர்ந்து இந்த முத்திரை, அதாவது சகஜ சங்கு முத்திரை, சகஜ சங்கு முத்திரை செய்வதன் மூலமாக இந்த வலியினையிலும் இதிலிருந்தும் மிக விரைவாக நாம் குணமாகிவிட முடியும். இது ஃபிஷர் மட்டும் இல்லை, மூல வியாதி மட்டுமல்ல, பாராதைராய்டு பிரச்சனை, உடல் பலகீனம், எலும்பு பலகீனம் போன்ற பல்வேறு நோய்களையும் தீர்த்து இந்த முத்திரை உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகின்றது. இந்த முத்திரையை நீங்கள் சகஜமாக எங்கே வேணாலும் உட்காந்து போடலாம். ஏன் இந்த இதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இதுக்கு பர்டிகுலராக டைமை கொடுத்தும் பண்ணலாம், அல்லது பாத்ரூமில் மோஷன் போக அமர்ந்திருக்கும் பொழுது இந்த முத்திரையை நீங்கள் போட்டுக்கிட்டே செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மலக்கழிவானது மிக விரைவாக வரும், குடலினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளும் கீழே முழுமையாக இறங்கிடும். இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா, இதுவும் 20-30 நிமிடங்கள் செய்ய வேண்டும். தனியாக அமர்ந்து செய்யும் பொழுது, நல்லா புரிஞ்சுங்க, தனியாக அமர்ந்து செய்யும் பொழுது 20-30 நிமிடங்கள் செய்ய வேண்டும். இரண்டு கைகளையும் கோர்த்து உங்களுடைய கட்ட விரலை இப்படி ஆள்காட்டி விரலை வைத்து அழுத்த வேண்டும். இப்படி போட்டு உக்காந்துக்கணும். இது வந்து நீங்கள் காலையில் மாலையில் 2 நேரமும் இதை செய்யலாம், அல்லது ஒரு வேளையாவதும் இதை செய்யுங்கள். இந்த பாத்ரூமில் உட்காந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க செய்யும் பொழுது இந்த முத்திரையை போட்டுட்டு அமர்ந்து செய்யுங்க. அமர்ந்து நீங்கள் பாத்ரூம் போகலாம். அப்படி போய் முடித்த பிறகு இந்த முத்திரையை போட்டு கடைசியாக எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் இந்த கையை இப்படி நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா, ஒரு 3 முறை இப்படி கீழே கொண்டு வந்து மேலே கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா, மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மலக்கழிவும் உங்களை விட்டு வெளியேறி உங்கள் உடலை ஆரோக்கியப்படுத்தும். ஆகவே நண்பர்களே, இந்த சகஜ சங்கு முத்திரையை பயன்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.